கதிரேசன் அவர்கள் அவரோட பேர பசங்களுக்காக ஏகப்பட்ட துணிமணிகள் வாங்கி வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது எதற்காக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்டர் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு கேஸ் போட்டவர் தான் கதிரேசன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த ஒரு கேஸ் கோர்ட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால தனுஷ் ஜெயிச்சிட்டாரு. கதிரேசன் அவர்கள் அதில் மனம் முடிஞ்சு ரொம்பவே உருகி போயிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருந்தார், தீவிர சிகிச்சையில் இருந்தார். ஆனால் பலனளிக்காமல் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் மீனாட்சி அம்மாள், அதாவது அவரோட மனைவி, ரொம்பவே தனியாக தான் இருந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கள ஏகப்பட்ட நபர்கள் இன்டர்வியூ எடுத்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நடிகர் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்பினோம், அதனால தான் கேஸ் போட்டோம், கடைசியில் கேஸில் தோத்துட்டோம். ஆனால் அவர் எங்கள் பையன்தான் அப்படிங்கிற இப்பயும் நாங்க நம்புறோம். அவர் எங்களோட பையன் அப்படின்னு முழுசா நம்புறதுனாலதான் அவர் மட்டும் இல்லாம அவரோட குழந்தைகளையுமே எங்களோட பேரன்களா தான் பார்த்தோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட கணவர் அவரோட 2 பையன்கள் மேலையும் ரொம்ப அபிப்பிராயம் கொண்டிருந்தாரு. எனக்கே இருந்தாலும் நம்ம பேர பசங்க நம்ம கிட்ட வருவாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்களுக்கு எப்பயுமே துணிமணி எடுத்துருவாரு. அதாவது பொங்கல் வந்தா, தீபாவளி வந்தா, ஏதாவது நல்ல விசேஷம் வந்தா அவங்க ரெண்டு பேத்துக்கும் துணி எடுத்துருவாரு. எப்பெல்லாம் அவர் கையில காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரு துணி எடுத்துருவாரு. பேர பசங்க மேல அவ்வளவு அன்போடு இருந்தாரு, அவ்வளவு பாசத்தோடு இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வருவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம கிட்ட தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்தாரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்காம போயிருச்சு. கேஸ்லயும் தோத்துட்டோம், அவங்களையும் பார்க்க முடியல. ஒரு தடவை கூட அவரால் தான் பேர பசங்களை பார்க்க முடியல. தாத்தாங்கிற வார்த்தையை அவர் கேட்காம இறந்து போயிட்டாரு அப்படின்னு கண்ணீர் மல்க ரொம்பவே எமோஷனலா அந்த ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே இவங்க காசுக்காகவா கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வருது. தனுஷ் அவர்கள் தன்னோட பையன் மாதிரியே ஒரு சாயல்ல இருக்காரு அப்படிங்கிறது அவங்களோட ஆள் மனசுல அதிகமா பதிஞ்சிட்டதுனாலதான் இந்த மாதிரி அவங்களோட பையன்களை கூட தான் பேரன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவரோட கேஸை பத்தி உங்களோட தாட் என்ன? இதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க சன் டிவியில ரொம்பவே சூப்பராக கடந்த சில வடங்களை ஓடிக்கிட்டு இருந்ததுதான் அன்பேவா சீரியல். ஸ்டார்டிங்ல ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஓவராலா இருக்கக்கூடிய சீரியல்ல டாப் 5 எது பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரியல் பிடிக்கும். அந்த அளவுக்கு ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய விறுவிறுப்பு இல்லை. ஆனால் இப்பயுமே இந்த சீரியல் டாப் 5 இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில நிறைய புது சீரியல்கள் வரதுனால இந்த ஒரு சீரியலை முடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த ஒரு டீம் இருக்காங்க. அண்ட் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டையுமே அவங்க ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஹீரோ ஹீரோயினாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரமே அன்பேவா சீரியலுக்கு என் கார்டு போகிறாங்க அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.